வணக்கம். நியூஸ் அட் நைன் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். 20வது திருத்த சட்டத்தால் அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளது என்கிறார் ரணில் விக்ரமசிங்கே. கேவலப்பட்டிய மின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்படவில்லை, அமைச்சர் பீரிஸ் விளக்கம். தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர் பதவியை துறந்து வடக்கு மாகாண ஆளுநர் பதவியை பொறுப்பேற்க தயாரானார் ஜீவன் தியாகராஜா. தொடர்பென பிரதான செய்திகள். அன்பினை தமது சொத்தாக கொண்ட மாண்பு செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மேம்பட்ட கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே 20வது திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஆலோசனை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தனக்கு அரசியல் அனுபவம் குறைவு என்பதால் பிரதமர் முன்வந்து ஏனைய அனுபவம் மிக்க அமைச்சர்களுடன் இணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று தெரிவித்துள்ளதன் மூலம் அரசியலமைப்பின் 20வது திருத்தம் தோல்வியடைந்துள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எனவே 20வது திருத்தத்தை ரத்து செய்து அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தின் கீழ் அரசாங்கத்தை நிர்வகித்து செல்ல வேண்டும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள விசேட காணொலி பதிவில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அமைச்சர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது அவருக்கு அரசியல் அனுபவம் வரையறுக்கப்பட்டவை என்றும், எனவே பிரதமர் முன்வந்து அரசியல் அனுபவம் மிக்க அமைச்சர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது சிறந்த ஒரு நிலைப்பாடாகும். காரணம், 20வது அரசியலமைப்பு திருத்தம் தோல்வி என்பதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். அந்த திருத்தத்தின் காரணமாக அமைச்சரவை அரசியலமைப்பு இல்லாமல் போனது. பொருளாதாரத்திலும் கொரோனாவிலும் அரசாங்கத்திற்குள் ஒரு அரசாங்கம் காணப்பட்டது. அதேபோன்று அரிசி விலை தொடர்பிலும் அரசாங்கத்துக்கு வெளியில் அரசாங்கம் ஒன்று காணப்பட்டது. இதன் பிரதிபலன் என்ன? நாட்டின் பொருளாதாரம் முழுமையாக இல்லாமல் போனது. எதிர்பார்ப்புகள் சரிவடைந்தன. அவ்வாறெனில் இந்த முறைமையின் மூலமாக சாதகமான பிரதிபலன் கிடைக்கவில்லை. எனவே ஜனாதிபதி தெரிவித்ததைப் போன்று சம்பிரதாய அமைச்சரவை நிர்வாகத்துக்கு செல்வது சிறந்தது. எனவே 20வது திருத்தத்தை ரத்து செய்து அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தின் கீழ் அரசாங்கத்தை நிர்வகித்து செல்ல வேண்டும். ஜனாதிபதியும் 19வது திருத்தத்தின் கீழே தெரிவு செய்யப்பட்டார். அதேபோன்று பாராளுமன்றமும் 19வது திருத்தத்தின் கீழ் அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்காகவே தெரிவு செய்யப்பட்டது. 19வது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அமைச்சரவை பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும். 20வது திருத்தத்தின் காரணமாகவே பாராளுமன்றம் பிளவடைந்தது. எனவேதான் எதிர்க்கட்சி மற்றும் அதற்கு அப்பாற்பட்டவர்களின் நம்பிக்கை குறைவடைந்தது. அரசாங்கம் 19வது திருத்தத்தை முன்வைக்குமாயின் அதன் பின்னர் பாராளுமன்றத்திற்கு மக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை உள்ளது. எனவே இது தொடர்பில் அரசாங்கம் எதிர்க்கட்சியுடன் கலந்துரையாடி இணக்கப்பாடொன்றை எட்டி பொருளாதார பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும். இது அனைவருக்கும் பொருந்தும். அதேபோன்று கோவிட் தொற்றின் காரணமாக ஏற்பட்ட ஏனைய பிரச்சினைகளை தீர்க்க வேண்டியதும் அத்தியாவசியமாகும். ஜிஎஸ்பி பிளஸ் வரிச் சலுகையும் பாதுகாக்கப்பட வேண்டும். எம்மால் இதனை செய்ய முடியும் எனில் சிறுபான்மையினரதும் பிரச்சினைகளை தீர்த்து வலுவாக இலங்கையின் எதிர்காலத்தை உருவாக்க முடியும். எனவே 20வது திருத்தம் தோல்வி என்பதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளமே வரவேற்கின்றேன். அதற்கேற்ப நாம் அனைவரும் ஒன்றிணைந்து 20வது திருத்தத்தை ரத்து செய்து 19வது திருத்தத்தின் கீழ் இதனைவிட சிறந்த சூழலை உருவாக்குவோம். முழு பாராளுமன்றமும் ஒன்றிணைந்து இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானங்களை எடுப்போம் என்று தெரிவித்தார். கிரவலப்பேட்டைய ஜுகதனவிய மின் உற்பத்தி நிலையத்தின் பங்குகளை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கான உடன்படிக்கையில் அரசாங்கம் கைச்சாத்திடவில்லை என அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கிரவலப்பேட்டைய ஜுகதனவிய மின் உற்பத்தி நிலையத்தின் பங்கு அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்காக இதுவரை எந்தவொரு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்படவில்லை என வெளிவார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கிரவலப்பேட்டைய மின் உற்பத்தி நிலையத்தின் ஒரு பங்கை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிரவலப்பேட்டைய ஜுகதனவிய மின் உற்பத்தி நிலையத்தின் பங்கு அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவது தொடர்பாக இதுவரை இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் அது தொடர்பில் இருதரப்புக்கிடையில் கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அனைத்து தரப்பினரதும் கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு நாட்டுக்கு பொருத்தமான ஆரோக்கியமான தீர்மானத்தையே அரசாங்கம் இறுதியில் முன்னெடுக்கும். அத்துடன் இந்திய வெளிவார செயலாளர் கடந்த வாரம் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டுக்கு வந்து சென்று விட்டார். அவரின் விஜயம் தொடர்பாக பல்வேறு பொய்க்குற்ற சாட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன. அவர் எந்தவித அழுத்தத்தையும் இலங்கை அரசாங்கத்துக்கு பிரயோகிக்கவில்லை. குறிப்பாக 13வது திருத்தம் தொடர்பாகவோ திருகோணமலை எண்ணெய் குதங்கள் தொடர்பாகவோ எந்தவித அழுத்தங்களையும் பிரயோகிக்கவில்லை. அத்துடன் அவரது விஜயம் குறிப்பிட்ட ஒரு விடயத்துக்காக மேற்கொள்ளப்பட்டது ஒன்று அல்ல. இரண்டு நாடுகளுக்கிடையில் பூரண இணக்கப்பாடுகள் இருக்கின்றன. அவரின் விஜயத்தின் அடிப்படையாக இருந்தது பௌத்த தர்மமாகும். எமது கலாச்சாரம் பொருளாதாரம் என பல விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. அவ்வாறு இல்லாமல் இந்திய வெளிவார செயலாளரின் விஜயம் எமது ஏதாவது வேலை திட்டம் அல்லது
विडये अमेरिके उ தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஜீவன் தியாகராஜா வடக்கு மாகாண ஆளுநராக பதவியேற்கவுள்ள நிலையில் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரான ஜீவன் தியாகராஜா ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிடம் தனது ராஜினாமா கடிதத்தினை கையளித்துள்ளார். எதிர்வரும் பாரத்திற்குள் வடமாகாண ஆளுநராக கடமைகளை ஜீவன் தியாகராஜா பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் பணிப்புரைக்கு அமைவாக ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினராக செயற்பட்டுக் கொண்டிருந்த ஜீவன் தியாகராஜாவை அப்பதவியிலிருந்து ராஜினாமா செய்யுமாறு கோரிய கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்திருந்தார். அந்த கடிதத்தில் வடக்கு மாகாணத்தின் புதிய ஆளுநர் நியமனம் தொடர்பான விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கூட்டத்தில் இறுதியாக பங்கேற்ற ஜீவன் தியாகராஜா தற்போது தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் அவர் விரைவில் வடக்கு மாகாண ஆளுநருக்கான பொறுப்பு ஏற்பார் என அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாண்பு செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மீமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. தொடர்பான பிராந்திய செய்திகள். அரசாங்கத்தினுள் காணப்படும் குழப்ப நிலையை மறைக்க ஐக்கிய மக்கள் சக்தி பிளவுபட்டுள்ளதான தோற்றப்பாட்டை ஏற்படுத்தும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினுள் காணப்படும் குழப்ப நிலையை மறைக்க ஐக்கிய மக்கள் சக்தி பிளவுபட்டுள்ளதான தோற்றப்பாட்டை ஏற்படுத்தும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். விவித சுராகல் ரஜயக்கரே முதல் அரசாங்கம் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் போது மதுபான சாலைகளை திறக்க நடவடிக்கை எடுத்தது. பணம் உழைக்கும் நோக்கிலேயே அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. அதன் அடுத்த கட்ட செயற்பாடாக பல்பொருள் அங்காடிகளினுள் விற்கப்படும் மதுபானத்திற்கான அனுமதி பத்திரத்தை துரிதமாக வழங்குவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக அறிய முடிகிறது. அதேபோல் அடுத்த தேர்தலின் போது இந்த அரசாங்கத்தினால் நிலைத்திருக்க முடியாத நிலை ஏற்படும். அதனை மூடி மறைப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியினுள் குழப்ப நிலை காணப்படுவதான தோற்றப்பாட்டை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்தாக பிளவுபடும் என கூறினர். அரசாங்கம் தமது இயலாமையை மூடி மறைப்பதற்காகவே ஐக்கிய மக்கள் சக்திக்குள் குழப்ப நிலை காணப்படுவதான தோற்றப்பாட்டை ஏற்படுத்துகின்றது. சமகி ஜனபலவேகத்துல நெத்தி அற்புதமாவா பால நெத்தி மில்லுமாவா பால பௌகி தவசல சமகி ஜனபலவேக பகட்ட கடை இயலா இவகையும் சமகி ஜனபலவேக பக்ஷ நாட்டின் மீதான நம்பிக்கையை இழக்க வேண்டிய நிலை வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஐத் மானப்பெரும தெரிவித்துள்ளார். முறையற்ற முகாமைத்துவத்தின் காரணமாக சர்வதேசத்தின் மத்தியில் நாட்டின் மீதான நம்பிக்கை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மானப்பெரும தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதக்ஷ ராஜ்ய கலமனாக்கரணைய நிசா இவகை ரட்டே பிரச்சனை உள்ள கண்ண தீந்துகள்ட்ட பிற சூதானமாக விடானே ஒரு தீந்துகண்ணா அரசாங்கத்தின் முறையற்ற முகாமித்துவத்தின் காரணமாக நாடு பாரிய சவாலை எதிர்கொண்டுள்ளது. இந்த முறையற்ற நிர்வாகத்தின் காரணமாக சரியான முடிவொன்றை எடுக்க முடியாத அரசாங்கமாக உள்ளது. அதேபோல் ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டால் அந்த தீர்மானத்தின் பிரதிபலன் எதுவாக இருக்கும் என்பதற்கான திட்டம் ஒன்று அரசாங்கத்திடமில்லை. அதேபோல் வியத்மகவினை காட்டி ஆட்சிக்கு வந்தாலும் அரசாங்கம் அந்த கொள்கைகளை பின்பற்றுவதாகவும் தெரியவில்லை. அதன் காரணமாக நாட்டு மக்களுக்கு வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிக்கின்றமைக்கு ஏதுவான தீர்வும் அரசாங்கத்திடமில்லை. மக்களுக்கு நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாது சர்வதேசத்தின் மத்தியில் நமது நாட்டின் மீதான நம்பிக்கை அற்றுப்போயுள்ளது. அதன் காரணமாக கடன்களை ஏனும் பெற்றுக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் நாட்டிற்குள் வருவதில்லை. அவசரகால சட்டமூலத்தை ரத்து செய்யுமாறு ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது.
ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷத சில்வா வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஹால் மில பாலனை கரான ஆண்டுவ வெடபிலிவெல்லாம் தத்தா கீழ கிவா அரிசி விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்தது. எந்த சந்தர்ப்பத்திலும் அரிசியை இறக்குமதி செய்ய போவதில்லை எனவும் ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கையே முன்னெடுப்போம் எனவும் அரசாங்கம் கூறியது. அதனைத் தொடர்ந்து அரிசி விலையை கட்டுப்படுத்த 8 வர்த்தமானி அறிவித்தல்களை வெளியிட்டது. அதேவேளை அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி அரிசி விலையை கட்டுப்படுத்துவோம் என அரசாங்கம் கூறியது. ஆனால் தற்போது அனைத்து வர்த்தமானி அறிவித்தல்களையும் அரசாங்கம் நீக்கியுள்ளது. இந்நிலையில் அவசர கால சட்ட வர்த்தமானி அறிவித்தலை நீக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொள்கின்றோம். அத்தியாவசிய பண்டங்கள் தொடர்பில் வெளியான வர்த்தமானி அறிவித்தல்களை பாதுகாப்பதற்காகவே அரசாங்கம் அவசர கால சட்ட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் அந்த வர்த்தமானி அறிவித்தல்கள் நீக்கப்பட்டுள்ளனாயின் அவசர கால சட்ட வர்த்தமானி அறிவித்தல் தேவையில்லை. இதனை நீக்கவில்லையெனில் மனித உரிமைகளை முடக்கவே அவசர கால சட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது என்பதை சர்வதேசமே அறிந்து கொள்ளும் நிலை ஏற்படும். இல்லனா கருணாக்கல்ல ஹதிசி நீசட்டதான் ஆயின்கிறான். இந்த அரசின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ள நிலையில் தேர்தல் நடாத்தப்படுமா என்ற சந்தேகம் உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுவேஸ் பிரமேச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என நிதியமைச்சர் கூறியுள்ளமை அரசாங்கத்தின் முடிவாகவோ அல்லது அமைச்சரவையின் முடிவாகவோ வரவில்லை என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரமேச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கமானது ஒரு தோல்வியுற்ற அரசாங்கமாக, கடனில் தத்தளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. முக்கியமான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கே வங்கிகளில் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, துறைமுகத்திற்கு வந்திருக்கக்கூடிய பொருட்களையே வெளியில் விட முடியாத ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை செலவு என்பதும் அதி உச்சத்துக்கு போய்கொண்டிருக்கின்றது. பல பொருட்களினுடைய விலையை இறக்குமதியாளர்களே தீர்மானிக்கிற ஒரு நிலவரம் தோன்றியிருக்கின்றது. ஆகவே அரசு ஏன் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் வருகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது. சாதாரண கூலி உழைப்பாளர்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு வருகின்றது. மக்களுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இன்றைய சூழ்நிலை இருக்கின்றது. கொரோனாவை காரணங்காட்டி போராட்டங்கள் அனைத்தும் ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை தோல்வி அடைந்த நாடுகளின் பட்டியலுக்குள் தான் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்றது. இலங்கையை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைதான் தோன்றியிருக்கின்றது. உண்மையாகவே இவர்கள் தேர்தலுக்கு போகப் போகின்றார்களா என்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கிறது. தேர்தலை நடாத்துவதற்கான ஒரு சூழல் வர வேண்டும். அரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்புணர்வுகள் பாரிய அளவில் தோன்றியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் தேர்தலை நோக்கி போவார்களா என்ற ஐயம் இருக்கின்றது. பசில் ராஜபக்சே சொல்லியிருக்கிறார், கட்சி முடிவாகவோ கேபினெட் முடிவாகவோ அரசாங்கத்தினுடைய முடிவாகவோ அவை இன்னும் வரவில்லை. அவ்வாறான ஒரு தேர்தல் வர வேண்டும் என்பது நிச்சயமான தேவை இருக்கின்றது. வரக்கூடிய வரவு செலவு திட்டம் ஏதாவது அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய அளவில் இந்த அரசாங்கம் இல்லை. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகைக்குள் உள்ள மட்டக்களப்பு மாண்ட சபையினை குழப்புவதும் அதன் மூலமாக அபிவிருத்திகளை தடுப்பதற்குமான நோக்குடன் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் தீனா சரவணபவன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகைக்குள் இருக்கும் மட்டக்களப்பு மாநகர சபையினை குழப்புவதும் அதன் மூலமாக அபிவிருத்திகளை தடுப்பதற்குமான நோக்குடன் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் தி சரவணபவன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். மாநகர சபை ஆணையாளர்களிடமிருந்து சபை மூலமாக அதிகாரங்கள் மீளப்பெறப்பட்ட பின்பு அவருக்கென்று தனியே இருக்கின்ற அதிகாரி 254A மீதியாக இருக்கின்ற அரிய கலெக்ட் பண்றதும் வீடியோ வியாபாரத்தை தடை செய்யும். இதை மீறி அவரால் செய்யப்படுற அனைத்தும்
विले उयर्वे कटप्पडुत्त मुडियविल्लै एन नाडाळुमन्ध उरुप्पिनर् वेना राधाकृष्णन् तेरिवित्तुल्लार் இந்தியா மற்றும் சர்வதேச அழுத்தத்தின் காரணமாகவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது என மலைய மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேணா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியா தலவாக்கரையில் இன்று நடைபெற்ற உளவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இப்பொழுது பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலே நின்று போயிருந்த மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்ற அபிப்பிராயம் எல்லோருக்கும் வந்திருக்கின்றது. அரசாங்க தரப்பிலும் இதை ஏற்றுக்கொண்டது. இவ்வாறு நடைபெறுகின்ற இந்த தருவாயிலே அமைச்சர் ஜி எல் பீரிஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார். நாங்கள் எந்த நாட்டினுடைய அடிபணிவுக்கும் அல்லாமல் தன்னிச்சையாக இந்த தேர்தலை நடத்துவதற்காக இப்பொழுது நாங்கள் தயாராகி வருகின்றோம் என்ற கூற்றை அவர் நேற்று வெளியிட்டிருக்கின்றார். இந்திய தூதரகத்தினுடைய உயர்ஸ்தானிகர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார். இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய வெளிவிவகார செயலாளருடைய அழுத்தம், அதேபோல இந்தியாவினுடைய அழுத்தம் காரணமாகத்தான் 13வது திருத்த சட்டம் அமுல்படுத்த வேண்டும், அதேபோல தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்ற விஷயத்தை அவர் தெளிவுபடவா சொல்லியிருக்கின்றார். ஆகவே இப்பொழுது ஜி எல் பீரிஸ் அவர்கள் அதற்கு முரண்பட்ட கருத்து சொல்லி வருகின்ற இந்த நேரத்திலே எங்களுக்கு ஒரு விஷயம்
विषय तल मीसे இலங்கை ராணுவத்தின் 72வது வருடப்பூர்த்தியையொட்டி அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்றார். கோவிட் தொற்று பரவல் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. இருப்பினும் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் பொதுமக்களுக்காக பாரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இலங்கை ராணுவத்தின் 72வது வருடப்பூர்த்தியையொட்டி அனுராதபுரம் சாலியப்புர கஜபார் ரெஜிமெண்ட் தலைமையகத்தில் இடம்பெற்ற அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை ராணுவமானது 1949ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க ராணுவ சட்டத்திற்கிணங்க ஸ்தாபிக்கப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பிற்காக பெரும்பங்கு வகித்த ராணுவம் காலாட்படை ஆதரவு மற்றும் சேவை என 25 ரெஜிமெண்ட்களை உள்ளடக்கியுள்ளது. சுகாதார வழிகாட்டல்களின் பிரகாரம் ஏற்பாடு செய்யப்பட்ட ராணுவ தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி சாலியபுர கஜபார் ரெஜிமெண்ட் முகாமில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட அணிவகுப்பு மைதானத்தை திறந்து வைத்தார். அதன் பின்னர் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மேஜர் ஜெனரல் விஜய விமலரத்னவின் உருவச்சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தியதோடு ரெஜிமெண்ட் தலைமையகத்தில் கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டார். கஜபார் ரெஜிமெண்ட் தலைமையகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள நிர்வாக கட்டடம் மற்றும் விளையாட்டரங்கு ஆகியவற்றை ஜனாதிபதி திறந்து வைத்தார். மேலும் அரங்கத்திற்கான அடிக்கல் ஜனாதிபதியால் நாட்டப்பட்டது. ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வாவினால் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்று இதன்போது பரிசளிக்கப்பட்டது. விருந்தினர்களுக்கான குறிப்பேட்டில் கையொப்பமிட்ட ஜனாதிபதி கஜபார் ரெஜிமெண்டில் மேற்கொண்ட விஜயத்தை நினைவுபடுத்தும் வகையில் செடியொன்றையும் நாட்டினார். தொடர்ந்து நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி முப்படையினர் மற்றும் புலனாய்வு பிரிவினரின் மன உறுதியை அதிகரித்த செய்து அவர்களுக்கான உத்தியோகபூர்வ அதிகாரங்களை முறையாக வழங்கி தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்க கடந்த 2 வருட காலப்பகுதியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மீண்டும் நாட்டிற்குள் பயங்கரவாதமோ அல்லது மத தீவிரவாத செயற்பாடுகளோ ஏற்படாத வகையில் நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருகின்றனர். மக்களுக்கு உறுதியளித்தவாறு புதிய அரசியலமைப்பு மற்றும் புதிய தேர்தல் முறைமையை ஏற்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஊழல் மோசடிகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. அதற்காக அனைத்து அதிகாரிகளும் மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என தெரிவித்தார். பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன, ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா மற்றும் ராணுவத்தின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை ராணுவத்தின் 72வது வருடப்பூர்த்தியை முன்னிட்டு ராணுவ அதிகாரிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் தரமுயர்வு வழங்கப்பட்டுள்ளது. 567 ராணுவ அதிகாரிகளுக்கும் 10,369 ராணுவ வீரர்களுக்கும் தரமுயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா அறிவித்துள்ளார். இலங்கை ராணுவத்தினரின் 72வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வடமராட்சி எள்ளங்குளம் 4ஆம் இலங்கை சிங்கப்படைப்பிரிவினரால் சிறுவர்கள் முதியவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி ஸ்ரீ பரமானந்தா சிறுவர் முதியோர் இல்லத்தில் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் மற்றும் முதியவர்களுக்கான பரிசுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் சிறுவர்கள் முதியவர்களின் இசை நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் 55வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் கே ஜாவர்தன, 551வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி பிரிகேடியர் விக்ரமசிங்கே, 4ஆம் இலங்கை சிங்க ரெஜிமெண்ட் 2ஆம் கட்டளை தளபதி மேஜர் பண்டார ஸ்ரீ பரமானந்த, சிறுவர் முதியோர் இல்லத்தின் நிர்வாக இயக்குநர் ஏ சிவசுவாமி, பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் அதிதிகள் கலந்து கொண்டனா்.
இலங்கை ராணுவத்தின் 72வது வருட போர்த்தியை முன்னிட்டு மட்டக்களப்பில் உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு உன்னிச்சை நெடியமடு பாடசாலை வளாகத்தில் இடம்பெற்றது. ஐத்தியமலை, ஒளிமடு, நெடியக்மடு, உன்னிச்சை போன்ற கிராமங்களில் அண்மையில் கொரோனா தொற்றுக்குள்ளான மற்றும் கொரோனாவினால் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் 7000 ரூபாய் பெறுமதியான 50 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் தானமாக வழங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வில் 23வது படைப்பிரிவின் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் கே என் 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 ஹொஸ்வத், 231வது படைப்பிரிவின் பிரிகேடியர் திலுப பண்டாரம் மற்றும் மாவட்ட சிவில் ராணுவ தளபதிகள், படைப்பிரிவுகளின் தளபதிகள், உன்னிச்சை கெமுரு 4வது படைப்பிரிவின் ராணுவ முகாம் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மோட்டார் போக்குவரத்து துறையின் சேவைகளை மேலும் விரிவுபடுத்துமாறு அமைச்சர் பவித்ரா வணிகராட்சி அறிவுறுத்தியுள்ளார். மோட்டார் போக்குவரத்து துறையின் சேவைகளை மேலும் விரிவுபடுத்துமாறு போக்குவரத்து அமைச்சர் பவித்ரா வணிகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதற்கமைவாக வாகன பதிவு, சாரதி அனுமதி பத்திரம் வழங்கல் மற்றும் வாகனங்களை மாற்றுவது போன்ற ஒருநாள் சேவைகள் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளன. தற்போது ஒருநாள் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் சேவை விரகர, அம்பாந்தோட்டை மற்றும் அனுராதபுரம் மோட்டார் போக்குவரத்து துறையின் அலுவலகங்களில் மட்டுமே செயலில் உள்ளன. ஒருநாள் வாகன பதிவு சேவையை நாராயம்பட்டி, கம்பஹா, அனுராதபுரம், ஹம்பாந்தோட்டை, குருநாகல் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய அலுவலகங்களில் மாத்திரமே உள்ளது. இந்த சேவையை விரிவுபடுத்தவும் 25 மாவட்டங்களிலும் நிறுவப்பட்ட கிளை அலுவலகங்கள் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கவும் அமைச்சர் உத்தரவினை பிறப்பித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் கடந்த 10 மாதங்களில் 3359 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதால் ட்ரான் கேமராவின் உதவியின் மூலம் டெங்கு நுளம்பு பெருகும் வகையில் சுற்றுச்சூழலை வைத்திருப்போரை அடையாளம் காண்பதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவலுக்கு மத்தியில் டெங்கு நோய் பரவும் அபாயமும் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் அண்மையில் நீடித்த சீரற்ற வானிலை காரணமாக டெங்கு நோய் பரவுவது அதிகரித்துள்ளது. விசேடமாக பிலியந்தலை வேவல பிரதேசத்தில் டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதேசத்துக்கு பொறுப்பான சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கொழும்பு சுற்றுச்சூழல் போலீஸ் பிரிவு, பிலியந்தலை போலீசார், பிலியந்தலை பொது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் என்பன இணைந்து விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அதன் ஒரு கட்டமாக ட்ரோன் கேமராவின் உதவியுடன் டெங்கு நுளம்பு பெருகும் வகையில் சுற்றுச்சூழலை வைத்திருப்போரை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கையை இன்று முன்னெடுத்திருந்தனர். நாடளாவிய ரீதியில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 13473 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள புள்ளி விவர தகவலில் தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். குறித்த மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 3359 டெங்கு நோயாளர்களும், கம்பஹா மாவட்டத்தில் 1306 டெங்கு நோயாளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் 1067 டெங்கு நோயாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3000 டெங்கு நோயாளர்களும், குருநாகல் மாவட்டத்தில் 815 டெங்கு நோயாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாநகர சபை பிரிவுக்குள் கடந்த மாதம் 57 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2020 ஆண்டு 150 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தெரிவித்துள்ளார். சர்வதேச உளநல தினத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு உளநல உதவி நிலையத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் விசேட விழிப்புணர்வு செயலமர்வு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக மாவட்டம் கடந்த 2 வருடங்களாக முடக்கப்பட்டிருந்த நிலையில் இறுக்கமான மனநிலையில் உள்ள மட்டக்களப்பு மாவட்ட மக்களின் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்குடன் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் வகையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. தற்போதைய காலகட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உளநலம் தொடரில் பிரதேச மட்டத்தில் செயற்படும் உளநல உத்தியோகத்தர்கள் மற்றும் பணியாளர்களை தெளிவுபடுத்தும் வண்ணம் குறித்த செயலமர்வு இடம்பெற்றிருந்தது. கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக வீடுகளில் முடங்கியுள்ள சிறுவர்கள், மகளிர் மற்றும் முதியவர்களை எவ்வாறாக உளநல ஆற்றுகை மேற்கொள்வது, அத்தோடு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் பாடசாலை மாணவர்களை உளநல ரீதியாக எவ்வாறு ஆற்றுகைக்கு உட்படுத்துவது போன்ற மேலும் பல விடயங்கள் தொடர்பாக இதன் போது
விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட காணிகளை அடாத்தாக அபகரித்து வெளியிடங்களிலிருந்து வந்தவர்கள் நிச்சயகை செய்து வருவதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி பூநகரி ஜெயபுரம் பகுதியில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட வயல் காணிகளை வெளியிடங்களைச் சேர்ந்த நபர்கள் அடாத்தாக பிடித்து பயிற்சியை மேற்கொண்டு வருவதாக பாதிக்கப்பட்ட மக்களால் கவலை வெளியிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி பிரதேசாளர் பிரிவுக்குட்பட்ட ஜெயபுரம் பகுதியில் வசித்து வரும் குடும்பங்களுக்கு 1983 கால பகுதியில் வழங்கப்பட்ட வயல் காணிகள்
வனவள திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த காணிகள் பிரதேச ரூடாக அண்மையில் விடுவிக்கப்பட்டு ஜெயபுரம் பிரதேசத்தில் உள்ள 130 வரையான குடும்பங்களுக்கு அண்மையில் பகிர்ந்தளிக்கப்பட்டன. பிரதேச அலகம் ஊடாக தலா 1 ஏக்கர் வீதம் வழங்கப்பட்ட காணிகளில் 34 வரையான குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளை வேறு பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயிகள் அத்துமீறி அடாதாக பிடித்து பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். நீண்ட இழுபறிக்கு பின்னர் மக்களின் பல்வேறு முயற்சிகளால் குறித்த காணிகள் விடுவிக்கப்பட்டு விவசாயத்திற்காக பயிரளிக்கப்பட்ட போதும் இவ்வாறு வேறு பிரதேசத்தைச் சேர்ந்த நபர்கள் காணிகளை ஆக்கிரமித்துள்ளமை தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் நாச்சிக்குடா போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர். இதே நேரம் குறித்த காணிகள் தொடர்பில் விரைந்து நடவடிக்கை எடுத்து தங்களுக்குரிய காணிகளை பெற்றுத்தருமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய நிர்வாகி மாப்பாண முதலியாரின் பூத உடல் தீயுடன் சங்கமமானது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானத்தின் 10வது நிர்வாகி குகஸ்ரீ குமாரதாச மாப்பாண முதலியாரின் இறுதிக்கிரியைகள் நல்லூரில் உள்ள அவரது இல்லத்தில் அமைதியான முறையில் இடம்பெற்று பூத உடல் செம்மணி இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. மாப்பாண முதலியார் கடந்த வாரம் நோய்வாய்ப்பட்டு கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலை இறைவனடி சேர்ந்தார். இந்நிலையில் இறுதிக்கிரியைகள் இன்று நல்லூரில் உள்ள அவரது இல்லத்தில் அமைதியான முறையில் இடம்பெற்றது. இதில் அரசியல் பிரமுகர்கள், ஆலய தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பூதவுடல் காலை 11 மணியளவில் செம்மணி இந்து மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. 1929 ஜனவரி 15 பிறந்த குகஸ்ரீ குமாரதாச மாப்பாண முதலியார் தனது 92வது அகவையில் இறைவனடி சேர்ந்தார். 1964 டிசம்பர் 15 முதல் இன்று வரை நல்லூர் கந்தசாமி தேவஸ்தானத்தின் 10வது நிர்வாகியாக குமாரதாச மாப்பாண முதலியார் பணியாற்றிக் கொண்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய நிர்வாகி குகஸ்ரீ குமாரதாச மாப்பாண முதலியார் மறைவிற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இரங்கல் வெளியிட்டுள்ளார். நல்லேக்கந்தன் ஆலயத்தின் நிர்வாகத்தினை சிறப்புற முன்னெடுத்தவர் மாப்பாண முதலியார் என தனது இரங்கல் செய்தியில் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை திருநாட்டிலே சமய சக வாழ்விற்கு ஆதாரமாக இருக்கும் ஒரு கோயில் நல்லூர் கந்தசாமி கோயில். இங்கு இன மத பாகுபாடு பாராட்டப்பட்டு யாரும் கண்டதில்லை. இறைவன் சந்நிதியில் அனைவரும் ஒன்றே என்ற உண்மையை நாம் எங்கு காண முடியும்? நம் தாய் திருநாட்டின் உலகறிந்த அடையாளம் இந்த பெருமை மிகு ஆலயம், அருள் ஒளி வீசும் அற்புத ஆலயம். நம் தேசத்துக்கு பெருமை தரும் வகையில் உலக புகழ் பெற்ற நெல்லைக்கந்தன் ஆலயத்தின் நிர்வாகத்தினை சிறப்புற முன்னெடுத்தவர் குகஸ்ரீ ரகுநாத குமாரதாச மாப்பாண முதலியார். அவருக்கு கந்தப்பெருமானின் அருட்கடாட்சம் எப்போதும் துணை நின்றது. அதுவே குகஸ்ரீ ரகுநாத குமாரதாச மாப்பாண முதலியாரை செயலாற்றல் மிக்க அடியவனாக்கியது. அப்படிப்பட்ட மகோன்னத புருஷனின் இழப்பு நம் அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். வரலாற்று பெருமைமிக்க நல்லூர் முருகப்பெருமானின் அறங்காவலராக 5 தசாப்தங்களுக்கு மேலாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய பண்பாளர் ஸ்ரீமான் குமாரதாச மாப்பாண முதலியார் அவர்களின் இழப்பு அறிந்து மிகுந்த வேதனை அடைகின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் தான சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். மாப்பாண முதலியாரின் மறைவு குறித்து வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த இரங்கல் குறிப்பில் யாழ்ப்பாணத்தின் அடையாளங்களில் ஒன்றான நல்லூர்கந்தன் ஆலயத்தை மிகவும் சீரும் சிறப்புடனும் பல சவால்களுக்கு மத்தியிலும் ஆண்டவன் சன்னிதானத்தில் அனைவரும் சமம் என்று எவருக்கும் அடிபணியாது, எவருக்காகவும் நல்லூர் ஒழுங்கு விதிகளை மாற்றியமைக்காது, தனது இறுதி மூச்சு வரை பின்பற்றி சமயத்துக்கு சேவையாற்றிய பெருமகனை சைவ உலகம் இன்று இழந்து நிற்கின்றது, சைவ சமய மக்களினால் மதிக்கப்படுகின்ற நல்லூர் ஆலயத்தின் அறங்காவலர் என்ற ஆடம்பரம் இல்லாது மிகவும் எளிமையாக பக்தர்களுடன் பக்தனாக இருந்து நல்லூர் கந்தன் ஆலயத்தை மிகப்பெரிய சைவ சமயத்தின் உலக அடையாளமாக வளர்த்த பெருந்தகை, எளிமையான அவர் வாழ்வின் பக்குவம் எல்லோருக்கும் அமைவதில்லை, அவருடன் பழக கிடைத்த பொழுதுகள் எனக்கு அர்த்தம் நிறைந்த பொக்கிசமான நினைவுகள். அத்தகைய பெருந்தகையை நல்லூர் கந்தன் தனது திருவடிக்கு அழைத்து விட்டார். அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய நல்லூர் கந்தனை வேண்டுகின்றேன் என தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மே சுமந்திரன் மாப்பாண முதலியாரின் மறைவிற்கு இரங்கல் வெளியிட்டுள்ளார். குறித்த இரங்கல் செய்தியில் நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் நிர்வாக அதிகாரியும் அறங்காவலருமான பெருமதிப்புக்குரிய குமாரதாச மாப்பாண முதலியார் காலமாகிவிட்டார் என்ற செய்தி பெரும் துயரத்தை தந்தது. 1964 ஆலயத்தினுடைய அறங்காவலராக பொறுப்பெடுத்த காலம் தொடக்கம் தற்போது வரை ஆலயத்தை நிர்வகித்து வருவதுடன் அசாதாரணமான காலங்களிலும் நெருக்கடியான காலங்களில் நிர்வாகத்தை குறைவின்றி நடாத்தி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆண்டவன் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கைகளை தொய்வின்றி நிறைவேற்றும் உதாரண புருஷராக திகழ்ந்தார். ஆலயத்தின் தலைவராகவும் உரிமையாளராகவும் இருந்தும் தமக்கென்று எந்தவித முக்கியத்துவமான சடங்கு சம்பிரதாயங்களோ தவிர்த்து
ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுடன் பக்தனாகவும் இறைவன் முன் அனைவரும் சமமென்ற அந்த உன்னத நிலையினை மக்களுக்கு எடுத்துக் காட்டுவதாக இருந்ததும் அவரின் பரந்த மனதை எடுத்துக் காட்டியதும் ஆகும் என எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஆண்டவன் முன் அனைவரும் சமம் என்பதையும் தமிழரின் அடையாளமாக நல்லூரையும் மீள நிலைநிறுத்தி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து சிவபதம் அடைந்த நல்லூர் கந்துசாமி திருக்கோவில் அறங்காவலர் சிவத்திரு ரகுநாத குமாரதாச மாப்பானார் சைவ திருக்கோவில் அறங்காவலருக்கு முன்னுதாரண புருஷர் என அகில இலங்கை சைவ மகாசபை புகழஞ்சலி செலுத்தியுள்ளது. நேரம் தவறாது நேர்த்தி எவருக்கும் தலைவணங்கா நேர்மை என தரணியங்கும் தமிழரை தலைநிமிர வைத்த பெருமகனார் ஆயிரம் பிரைகண்ட சிவனறி செம்மல் திருக்கைலாயத்தில் பேரின்ப பெருவாழ்வு பெறட்டும். அவரது வாழ்வு அனைவருக்கும் குறிப்பாக சைவ திருக்கோவில்கள் அனைத்திற்கு முன்னுதாரணமாக மிளிரட்டும். அமரரின் உயரிய பணிகளுக்கு சிரம் தாழ்த்தி சிவ பரம்பொருளையும் சிவகுமாரனாகிய கந்த பெருமானையும் பிரார்த்தித்து ஆத்மார்த்த வணக்கங்களை சைவ மகாசபை தெரிவித்து நிற்கின்றது என அகில இலங்கை சைவ மகாசபை விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சைவ திருச்சபையின் தலைவர் அஸ்கிரிய பீட தேரர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சைவ பௌத்த நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் உலக சைவ திருச்சபையின் தலைவரும் உலக சைவ தமிழ் சங்கத்தின் ஸ்தாபகருமான தவத்திரு அடியாறு விபுலானந்த குரு மகாசன்னிதானம் கண்டியிலுள்ள அஸ்கிரிய பீடத்தின் இரண்டாம் நிலை பீடாதிபதி வேண்டருவே உபாலி தேரரையும் கண்டி பைரவகந்த விகாரையின் விகாராதிபதி எடபத்தே தம்மானந்த தேரரையும் கண்டி அஸ்கிரிய பீடத்தின் தியவடன நிலமே பிரதீப் நிலங்க தயால வண்டாரவையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதன்போது உலக சைவ தமிழ் சங்கத்தின் கண்டி அமைப்பாளர் வர்த்தகர் செல்லையாவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹோவி கெதகஷ்ம நிகழ்ச்சி திட்டம் இன்று அனுராதபுரத்தில் இடம்பெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் எண்ணக்கருவின் அடிப்படையில் செயற்படுத்தப்பட்டு வரும் விவசாய சமூகத்தின் பிரச்சனைகளை ஆராயும் கோவி ஹெத ஹெஸ்ம நிகழ்ச்சி திட்டத்தின் மற்றும் ஒரு கட்டம் இன்று அனுராதபுரம் நொச்சியாகம கொக்குன்னேவ பிரதேசத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு முன்னர் எதிர்க்கட்சித் தலைவர் நொச்சியாகம கொக்குன்னேவில் அமைந்துள்ள ரங்கரே ரஜமகா விகாரைக்கு சென்று விகாரையின் தலைமை அறக்காவலர் சங்கிக்குரிய மிலேவி சொர்ணபால உள்ளிட்ட மகாசங்கத்தினரிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வில் அனுராதபுர மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார, முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டார, பி ஹர்சன் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் குழுவினரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பல மில்லியன்கள் ரூபாய் செலவில் கபட் வீதியாக புனரமைப்பு செய்யப்பட்ட கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் உட்கொம்பன் பிரதான வீதி முற்றாக சேதமடைந்து பயணிக்க முடியாத நிலையில் காணப்படுவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி கரைச்சி பிரதேசத்தின் ஸ்கந்தபுரம் மொட்கொம்பின் பிரதான வீதி பல மில்லியன்கள் ரூபா செலவில் காப்பட் வீதியாக புனரமைப்பு செய்யப்பட்டு 4 வருடங்கள் முடியும் முன்னரே வீதி முற்றாக சேதமடைந்து சாதாரண துவிச்சக்கர வண்டி கூட பயணிக்க முடியாத நிலையில் காணப்படுவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். குறைந்த வீதி பல இடங்களில் மிக மோசமாக சேதமுற்றுள்ளதோடு வீதியின் பல இடங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டு அப்பகுதிகளும் சேதமடையும் நிலையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தரமான அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படாமையும் அபிவிருத்தி பணிகளை கண்காணிக்க வேண்டிய அரசு திணைக்களங்கள் உரிய முறையில் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடாமையுமே இவ்வாறான நிலைமைகளுக்கு காரணம் என பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். கந்தபுரம் சந்தியிலிருந்து வயலுக்கு வந்து போற ரோட்டு இது முக்கொம்பன் பிரதான வீதி. இத என்ன வீதி கர்நாடக மணி எடுத்து செய்து இப்படியே நல்லா இருந்த ரோட்டு 50 வருஷமான நல்லா இருந்த ரோட்டை இந்த ரோட்டை பழுதாக்கிட்டோம். கேட்டால் அவர் செய்த இவர் செய்து இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். செய்தா தெரிய ஒரு வைத்தபுள்ள காரிய கூட இந்த ரோட்டால கொண்டு போயிடலாம். குழந்தை புள்ள காரிய கூட இந்த இங்க நியாயமான குடியிருக்கு முக்கொம்பன்ல 600 குடும்பம் இருக்கு. மெடிசன் குடியிருப்பில இருக்குது எல்லாமே. அக்கறை ஆஸ்பத்திரிக்கு தான் வரணும், தவறுனா பூநெறி ஆஸ்பத்திரிக்கு போகணும். இந்த நிலையில ரோட்டை செய்து பிள்ளையாக்கிட்டு போயிட்டோம். கொன்றாய்க்காரர் அரசாங்கம் கொடுத்தது கொன்றாய்க்கார நிலமா இப்படி இருக்குது. இதால இப்ப ஒரு 3 வருஷமா நாங்க விவசாய நடவடிக்கைக்கு பாரிய நெல்லுகள் உரியல் வந்து நெல் கொண்டு போயிடாது. இங்க இந்த ரோட்டு நிலைமை வந்து பார்த்துருப்பீங்க, பார்த்துக்கொண்டுதான் இருக்குது. இன்றைக்கும் ஒரு அங்குலம் கூட சேறு தண்ணி இல்லாத ரோட்டு இல்லை இந்த ரோட்டு. அந்த அளவுக்கு விதியை பழுதாக்கிட்டு போயிட்டோம். தரமான மண் கரவல் போட்டு செய்ய இல்லை. அதால பாறை உறுதியல் போயிருக்கல ரோட்டு முடியாது. சாதாரண சைக்கிள் கூட நடந்து கோயில் ஆகட்டதே கூடி திருத்தல் புல போலான் பிடிக்கிறாங்க. முதலே இல்ல ரோட் போட்டா அப்புறம் பிடிக்கிறாங்க வந்துருக்கு.
நாட்டில் மேலும் 35 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் நேற்றைய தினம் கொரோனா தொற்று காரணமாக 35 பேர் உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கவே நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 13,331 அதிகரித்துள்ளது. நேற்று உயிரிழந்தவர்களில் 17 பெண்களும் 18 ஆண்களும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று உறுதியான மேலும் 720 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட மொத்த எண்ணிக்கை 526,383 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 468 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 480,097 அதிகரித்துள்ளது. அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 32,920 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கம்பஹா மாவட்ட வைத்தியசாலையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் 120% குறைவடைந்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசர வைத்தியர் ஷமன் பத்ரன தெரிவித்துள்ளார். கடந்த 2 மாதங்களில் நாளொன்றுக்கு 250 கொரோனா தொற்றாளர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நிலைமை காணப்பட்டது. எனினும் தற்போது நாளொன்றுக்கு 50 குறைவான தொற்றாளர்களே சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா வைரஸ் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக குறித்த வைத்தியசாலையில் 4 விடுதி பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் 2 நேரடி சிகிச்சை பிரிவுகள் நிறுவப்பட்டுள்ளன. அதிதீவிர சிகிச்சை பிரிவில் 4 தொற்றாளர்களை சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் கடந்த காலங்களில் வைத்தியசாலையில் நாளொன்றுக்கு 250 மேற்பட்ட PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 40 குறைவடைந்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்திருந்தாலும் பொதுமக்கள் மிகவும் கவனமாக பொறுப்புடன் செயற்பட வேண்டியது அவசியம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகும் அனைத்து கர்ப்பிணிகளையும் வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு குடும்ப சுகாதார பணியகம் தீர்மானித்துள்ளது. இனிவரும் காலங்களில் கொரோனா தொற்றுக்குள்ளாகும் கர்ப்பிணிகளை வீட்டில் வைத்து சிகிச்சை வழங்க முடியாது என அந்த பணியகத்தின் பணிப்பாளர் விசர வைத்தியர் சித்ரமாலி டி சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் இதுவரையில் 8,500 கர்ப்பிணிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 56 பேர் மரணமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஃபைசர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்காக மகரகம அபேக்ஷா வைத்தியசாலைக்கு வரும் சிறுவர்களுக்கு எந்த சிக்கல்களும் அல்லது ஒவ்வாமைகளும் இதுவரை பதிவாகவில்லை என விசர வைத்தியர் ஷமன் மாலி குணசேகர தெரிவித்துள்ளார். மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ள 12-19 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு COVID-19 தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் கடந்த 4 ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 4 முதல் இதுவரை 60 சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மிகவும் வெற்றிகரமாகவும் புற்றுநோய் தொடர்பான விசிற வைத்திய நிபுணர்களின் அனுமதியுடனும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. எனவே இதுகுறித்து பெற்றோர் அச்சம் கொள்ள தேவையில்லை. விசிறமாக குறித்த சிறுவர்கள் சிகிச்சைக்காகவும் வைத்திய பரிசோதனைக்காகவும் அடிக்கடி வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்படுவதால் சிறுவர்களின் பாதுகாப்பு கருதியே தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சின் விசிற அனுமதியுடன் குறித்த சிறுவர்களின் பெற்றோருக்கு சினோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அபேக்ஷா வைத்தியசாலையில் சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை மிகவும் மந்த கதியில் முன்னெடுக்கப்படுவதற்கு பெற்றோர் மத்தியில் உள்ள அச்ச நிலைமையை காரணம். தடுப்பூசி செலுத்துவதில் அச்சம் கொள்ள தேவையில்லை. விசிற வைத்தியர்களின் அனுமதியுடனேயே நாம் சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துகின்றோம். எனவே அச்சமின்றி தடுப்பூசி செலுத்துவதற்கு சிறுவர்களை அழைத்து வாருங்கள். சிகிச்சைக்காக நாட்டின் சகல பாகங்களிலும் இருந்தும் சிறுவர்கள் எமது வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்படுகின்றனர். ஏதேனும் அவசர நிலைமை ஏற்பட்டால் சிறுவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக விசிற குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வார நாட்களில் காலை 9 முதல் மாலை 3 வரை அபேக்ஷா வைத்தியசாலையில் சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி செலுத்த வேண்டியது இல்லை. எனவே எந்தவித அச்சமும் இன்றி சிறுவர்களை அழைத்து வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேல்மாகாண எல்லையை அனாவசியமான முறையில் கடக்க முற்பட்ட 327 பேர் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். என்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டிற்காக இன்று காலை 6 நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 115 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இதுடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.